ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா, ஹைதராபாத்தில் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் நடத்தக்கூடிய ஒரு பிக்கப் ட்ரக்ஸ்க்கான ஒரு லான்ச்சிங் ஈவெண்ட்டில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி லான்ச் பண்ணப்பட்ட பார்த்திங்க அப்படின்னா V50 இன்ட்ரா V50 தான் நம்ம கூட இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து V50 எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் V50 என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து லோட் கேரி பண்ணி தான் வந்து இங்கே டிஸ்பிளேக்கே நிப்பாட்டிருக்காங்க. ஸோ லோட் கேரி பண்ணி உங்களுக்கு வந்து 1.5 டன் வந்து லோடு இதில் கேரி பண்ண முடியும். ஸோ அந்த லோடோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்ரா V50 பார்த்திங்க அப்படின்னா ஏசி அண்ட் நான் ஏசி ரெண்டு மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம கூட இங்கே இருக்கக்கூடிய மாடல் பார்த்திங்க அப்படின்னா V50 ஏசின்ற மாடல் தான். ஸோ இதோட ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைலருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வெஹிக்கிளோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன். ஸோ கேபின் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய சைஸ் கேபின் தான். ஸோ என் பக்கத்தில் நிற்கும் போது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. கேபின் ரொம்பவே பெருசாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா இன்ட்ரா பிக்கப் அப்படிங்கிறது அண்ட் V50 ஏசி அப்படிங்கிற பேஜிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் பயன்படுத்தக்கூடிய அதே சேம் குரோம் கிரில்ஸ் தான். அண்ட் டாடாவோட லோகோ ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் எனக்கு லைக் இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே சூப்பரான ஒரு கலரில் தான் அந்த வண்டியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ப்ரஷ்டு அலுமினியம் ஃபினிஷில் வந்து ஏர் டம்ப்ஸு. ஸோ நிறையா உங்களுக்கு ஏர் வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபாக் லேம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி வந்து குரோம் கிரில்ஸுமே இருக்குது. மேலே வந்து ஒரு ரிஃப்ளாக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஒரு ஹாலோஜன் ஹெட்லைட் செட்டப் தான். மேலே வந்து இண்டிகேட்டர் இருக்கிற மாதிரி வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ V50 சிமிலர்லி பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம V30 அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து மார்க்கெட்டில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதோட டிசைன் தான் வந்து இதுலேயும் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த சைட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் வந்து சைட் மவுண்டடாக இருக்கக்கூடிய டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வைடாக ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு டோர்ஸ் தான். அண்ட் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு V30 வந்து ஃபுட்ரஸ்ட் இருக்காது. பட் இதில் வந்து ஃபுட்ரஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டாக்லேயே. அதுமாதிரி வீல் ஆர்ச்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த மட்லாம் வந்து அடிக்காத அளவுக்கு அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கேபின் சைடு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய சைஸான ஒரு கேபின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேர் தாராளமாக கம்ஃபர்டபுளாக உட்காந்து பயணிக்க முடியும். லாங் ரைட்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கம்ஃபர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக சீட்டிங்கும் ரொம்பவே சூப்பராகவே வடிவமைச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நவுத்திக்கவும் முடியும். அதுமாதிரி ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி இந்த சீட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் லாங் ரைட்ஸ் நீங்கள் வந்து லோட்லாம் கேரி பண்ணி ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்லாம் போய் நீங்கள் வந்து டெலிவரி பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு டிரைவருக்கு வந்து எந்த ஒரு டயரும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சீட்டை நல்லா வடிவமைச்சிருக்காங்க. ஏசி கேபின் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. மியூசிக் சிஸ்டமாக இருக்கட்டும், யூஎஸ்பி சார்ஜராக இருக்கட்டும், எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ். அதேமாதிரி ஆக்சிலேட்டர் பொறுத்த வரைக்கும் உங்கள் டிரைவ் பை ஒயர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. கேபிள் ஷிஃப்ட் வந்து கியரிங்க்கு பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது டிரைவிங் பொறுத்த வரைக்கும். அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சைடு வந்தீங்க அப்படின்னா, ஸோ கிளஸ்டரில் வந்து கியர் ஷிஃப்ட் அட்வைசருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கியரில் நீங்கள் போகணுன்றதை இதுலேயே உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ அந்த கியரில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் மைலேஜ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மைலேஜ்க்காக இன்னொரு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து ஈக்கோ மோட். ஸோ ஈக்கோ மோட் போட்டு டிரைவ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் மைலேஜ் இன்னமும் பெட்டராகவே இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நீங்கள் லாங் ரைட் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கேரி பண்ணிட்டு போகிற லக்கேஜுக்கு தகுந்த மாதிரி மைலேஜ் வந்து கூட கொடுக்கணும். அதே மாதிரி டிரைவருக்கு எந்த வகையிலையும் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கக்கூடாதுன்னு உருவாக்கியிருக்கிறத நம்மளால் நல்லாவே உணர முடியுது இந்த கேபின் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ இந்த வெஹிக்கிளோட சேசி பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்டன் ஸ்டீல் அண்ட் ரிஜிடிட்டி வித் ஹைட்ரோ ஃபார்மிங் டேசி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் பயன்படுத்தியிருக்காங்க. வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கவும் முடியும். பட் எப்போவுமே வந்து டாட்டா அதை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம ஆட்கள் அதை கேட்கவா போகிறீங்க. ஸோ அதனால் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் வேணுன்ற பட்சத்தில் ஆட் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் இந்த வெஹிக்கிளில் பயன்படுத்துகிற டயர் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சஸ் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 215 mm அகலாக இருக்கக்கூடிய டயர்ஸ் தான், நல்லா வைடரான டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 1.5 டன் லோட் நீங்கள் ஏற்றினாலுமே வந்து சஸ்பென்ஷன் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. டயரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும். ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட வந்து பேலோட் கெப்பாசிட்டி தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி இந்த வெஹிக்கிளோட பேலோட் கெப்பாசிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிளோட லோடட் ஏரியாவோட லென்த் பார்த்தீங்கன்னா 9.8 ஃபீட் வந்து லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே வந்து இந்த ஃபீட் வந்து ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். ஏன்னா V30 பார்த்துருக்கோம், அது 8.8, இது வந்து 9.8 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேலோட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கம்பெனி ரெக்கமெண்டட் வந்து 1500
1500 கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேலோட் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு நல்ல கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது தான். ஸோ மித்த விஷயங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்க்க ஆரம்பிச்சு. ஸோ இந்த பைக்கில் நம்ம டெஸ்ட் ரைட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் வந்து நமக்காக ஒரு ஆஃப் ரோட் டெஸ்ட்டுமே வந்து இங்கே நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆஃப் ரோட் டெஸ்ட் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டஃபஸ்ட்டு சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் எப்படி இந்த வெஹிக்கிள் பண்ணுது அப்படின்றதுக்காகவே இந்த ஆஃப் ரோடை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ராக்ல தான் நம்ம இந்த வெஹிக்கிளை ஓட்டி பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம ரைட் பண்ண போகிறோம் இன்ட்ரா V50. இது வந்து ஒரு கட் பண்ணி போகிற மாதிரியான ஒரு ட்ராக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ டேர்னிங் ரேடியஸ்க்காக எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்டேரிங் நல்லா லைட்டாக தான் இருக்குது. இவ்வளோ லோட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியரான ஒரு ஸ்டேரிங் ஃபீல் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஈஸியாகவே டர்ன் பண்ணி வர முடியுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிரேக் டெஸ்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போயிட்டு பிரேக் அப்ளை பண்ணுவோம். ஸோ எங்கே ஸ்டாப் ஆகுது, அதுவும் லோடோடு எப்படி ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். TR40 பிரேக். வந்து பிரேக் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது இவ்வளோ லோடோட வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது சடனாக வந்து பிரேக் அப்ளை ஆனிச்சு. அதேமாதிரி எனக்கு இன்னும் இம்ப்ரெசிவாக பட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில லெஃப்ட் அண்ட் ரைட்லாம் வந்து எந்த சைடுமே இழுக்கவே இல்லை. ஸோ இழுக்காமல் பிரேக் அப்ளை ஆனதே வந்து ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, அடுத்த ட்ராக் நம்ம அப்படியே போவோம். நம்ம ஈகோ மோடில் வச்சு ட்ரைவ் பண்ணி ஒரு பிரேக் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட் பார்த்தது வந்து நான் ஈகோ மோடு. ஸோ அதுக்கு ஒரு ஸ்லைட்லி ஒரு பிக்கப் சேஞ்ச் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். பிரேக்கிங்கில் இன்ட்ரால வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. லோட் அண்ட் அன்லோட் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக ஃப்ரண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க, இப்போ வந்து ஒரு நிறைய கல் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிரவுண்ட் கிளியரன்ஸு அண்ட் இந்த பைக்கோட சேசி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அகெயின் இதோட டார்க் டெலிவரி. ஸோ நம்ம வந்து ஸ்லோவாக கிளச் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி டார்க் டெலிவரி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் வந்து செக் பண்ண போகிறோம். 188 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. 1.5 ton வெயிட்டோட இந்த வெஹிக்கிள் இந்த இடத்த எப்படி கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்பவே ஈஸியாகவே இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோடோட கேரி பண்ணிட்டு கிராஸ் பண்ணுறது ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே இல்லை வெஹிக்கிள் ஓட்டுறதை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒரு ஸ்லோபான இது. ஸோ 30 degrees வந்து ஸ்லோப் இருக்கிற இடத்துல நம்ம இந்த வெஹிக்கிளை வந்து ஓட்ட போகிறோம். ரீசன் என்னென்னா, இதுவுமே வந்து டார்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த ஃபோர் வீல் டிரைவ் வெஹிக்கிள்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் ஓட்டியிருக்கோம். லோடு வண்டி இதெல்லாம் இப்படி ஓட்டினது கிடையாது. ஸோ ஈஸியாக கிளைம் பண்ண முடியுதுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துலலாம் வந்து ஈஸியாக வந்து ஓட்டிகிட்டு வர முடியுது. அண்ட் அகெயின் ஒரு ஆஃப் ரோடு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஸ்லோவான இடம் தான். நீங்கள் ஹில்ஸ் ஏரியாலாம் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே லோடு கேரி பண்ணி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வெஹிக்கிளில் வந்து ஃப்ளாட் டார்க் சிஸ்டம் கொடுத்துருக்கனால ரொம்பவே ஈஸியாகவே நீங்கள் இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி போக முடியுது. ஸோ லோடு இவ்வளோ இருக்கும் போதுமே இந்த வெஹிக்கிளில் இந்த மாதிரி ஓட்டுறது ரொம்பவே சூப்பராகவே இருக்குது.
ஸோ இந்த வெஹிக்கிளில் பயன்படுத்துகிற இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 1500 cc கொண்ட ஃபோர் சிலிண்டர் டீசல் இன்ஜின் வந்து பயன்படுத்திருக்காங்க. அண்ட் இது அதிகபட்சமாக 80 HP பவரையும் 220 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் டார்க் கொண்ட இன்ஜின் தான், ஹை ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனில் இயங்கக்கூடிய இன்ஜினை தான் இந்த வெஹிக்கிளில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்லோப் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எவ்வளோ அடி ஆழம் இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ இறங்கி வரதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். பட் ஆனால் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இவ்வளோ லோடோடு இந்த வெஹிக்கிளை ஏற்றி இறக்கணுன்றது எனக்கே பாசிபிளாக அப்படின்றது தெரியல. பட் கம்ஃபர்டபுளாகவும் சரி கான்ஃபிடண்ட்டாகவும் சரி இந்த வெஹிக்கிள் வந்து இந்த மாதிரி வாட்டர் வெய்டிங்லேயும் வந்து நல்லாவே பண்ண முடியுது. ஸோ ரொம்ப ப்ராக்டிகாலிட்டி யூசேஜுக்கு இதெல்லாம் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஃப்ளட் அது இதுன்னு வருது. ஸோ அதனால் வந்து மேபி இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்ததே ஸோ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த வெஹிக்கிளோட ப்ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 887000 எக்ஷோரூம் காஸ்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் 3 லட்சம் கிலோமீட்டர் வரைக்குமே வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. எது முதல்ல வருதோ அதாவது நீங்கள் 1 வருஷத்துலேயே 3 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினீங்கனாலும் வாரண்டி முடிஞ்சிடும். இல்லை நீங்கள் 3 வருஷம் ஆகியும் 20,000 kilometers 40,000 kilometers தான் ஓட்டிருக்கீங்கனாலும் வாரண்டி முடிஞ்சிடும். ஸோ 3 வருஷம் 3 லட்சம் கிலோமீட்டர் கொடுக்குறதும் ஒரு மேஜர் பாசிட்டிவாகவே நான் பார்க்குறேன். உங்களோட அக்ரி பர்பஸ்க்காக இருக்கட்டும் இல்லை கமர்ஷியல் பர்பஸ்க்காக இருக்கட்டும் ஒரு பிக்கப் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த வெஹிக்கிள் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லோடிங் கெப்பாசிட்டியுமே வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு எல்லா சுச்சுவேஷனில் ஓட்டுறதுக்குமே அந்த வெஹிக்கிள் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. ஓவரால் இந்த எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் இந்த வெஹிக்கிள் ஓட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாகவே இருந்துச்சு அப்படின் தான் சொல்லணும். ஸோ எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து நான் கார்ஸ் தான் வந்து ஓட்டியிருக்கேன், ஆஃப்ரோடும் வந்து நிறைய கார்ஸ் தான் வந்து ஓட்டியிருக்கேன். பெருசாக இந்த பிக்கப்ஸ்லாம் வந்து நான் ஆஃப்ரோடு ஓட்டினது கிடையாது. ஸோ எனக்கு இந்த அனுபவம் வந்து ரொம்பவே புதுசாகவே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் செய்ய முடியுமா ஒரு பிக்கப்பால் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட் நான் யோசித்து பார்த்தேன் இந்த ட்ராக்கை பார்க்கும்போது. பட் உண்மையிலே வந்து இந்த வெஹிக்கிள் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இன்ட்ரா V50யோட டீட்டெயில் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உண்மையிலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய விஷயங்களை இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆஃப்ரோட் கேப்பபிலிட்டிலாம் வந்து நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை, அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வீடியோவில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணிச்சு எல்லா டீட்டெயிலாக விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன், நன்றி, வணக்கம்.